ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார், அபிஷேகம் பெற்றிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவரால் அதிக வல்லமையோடு ஜெபிக்க முடியவில்லை. இப்பொழுது இந்த ஜப கூடுகை சூழலிலே, இந்த ஆராதனை கூடுகை சூழலிலே, இல்லை என்றால் ஒரு அபிஷேக கூட்டம் என்று சொல்லப்படும் சூழலில் வந்த பொழுது இவர் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த வல்லமை எப்படி வந்தது? இந்த அபிஷேகம் எப்படி வந்தது? இந்த அக்கினி எப்படி வந்தது? ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸைட்மெண்ட் எப்படி வந்தது கேள்வி வருகிறது. அப்படியானால் இவர் இவருக்குள்ளிருந்து இதை அனுபவிக்கவில்லை. இவரை இயக்கினவர் யார்? பரிசுத்த ஆவியானவரா, பாஸ்டரா? வீட்டில் வேலை செய்யாத ஒரு அபிஷேகத்தை சபையில் வேலை செய்கிறத பார்க்குறாங்க. பாஸ்டர்களாலே இயக்கப்படுகின்ற ஒரு பொம்மையான ஒரு வாழ்க்கையை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றே. ஹோலிஸ்பருடைய ஆக்டிவிட்டி என்ன? பாஸ்டர்கள் விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டிய என்ன சொன்னால், நல்ல வார்த்தைகள், அவர்களை பரிசுத்தமாக்கும் வார்த்தைகள், அவர்களை கிறிஸ்துவோடு இணைக்கிற வார்த்தைகள், அவர்களை கிறிஸ்துவுக்காக வாழ வைக்கிற வார்த்தைகள், இவைகளைத்தான் பாஸ்டர் கொடுக்க வேண்டும். இதைத்தான் விசுவாசம் எதிர்பார்க்க வேண்டும். வீட்டில் இருக்கும் பொழுது வேலை செய்யாத இந்த அபிஷேகம் சபையில் வந்தால் மட்டும் எப்படி வேலை செய்கிறது? வீட்டில் இருந்தால் வேலை செய்யாத இந்த பரிசுத்தாவின் நிறைவு நீ ஒரு கூட்டத்துக்கு போனால் மட்டும் எப்படி வேலை செய்கிறது? இல்லை, அந்த பரிசுத்தாவி தேவனிடத்தில் வந்ததல்ல, அது ஜனங்களை வஞ்சிக்கும் விதமாக பாஸ்ட் இடத்துல வந்தது. ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார், ஆவி நிறைவை பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் வீட்டில் இருக்கின்ற பொழுது அபிஷேகம் பெற்றிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவரால் அதிக வல்லமையோடு ஜெபிக்க முடியவில்லை. சாதாரணமாகத்தான் ஜெபிக்க முடிகிறது. அவர் அங்கே தன்னுடைய கைகளை எல்லாம் வேக வேகமாக அடித்தோ உடலை உலுக்கிய ஒன்றும் பண்ண முடியவில்லை. ஒரு பெரிய அக்கினியை உணர முடியவில்லை. ஒரு பெரிய அபிஷேகத்தை உணர முடியவில்லை. அங்கே அவர் அதிகமாக பரவசம் அடைய முடியவில்லை. அவர் வேண்டுமென்றே தன்னுடைய கைகளெல்லாம் ஒன்று ஒன்றோடு ஒன்று அடித்து, இல்லைனா உடலை கொஞ்சம் அசைத்து, ஏதோ தனக்குள் ஒரு ஆவிக்குரிய கிளர்ச்சியை எழுச்சியை ஏற்படுத்தி கொள்ள விரும்பினாலும் கூட அவருக்குள் அந்த ஜப நேரத்திலோ ஆராத நேரத்திலோ ஒரு பெரிய ஒரு மன உற்சாகமோ, இல்லை என்றால் ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு வல்லமையின் நிறைவே உணர முடியவில்லை. அப்போ 6 நாட்களே ஒரு வீட்டில் தான் இருக்கிறார். இவருடைய ஜப வேலைகள், ஆராதனை வேலைகள் என்று பல வேலைகள் இருக்கிறது. இந்த வேலைகள் எல்லாம் இவர் சாதாரணமாகத்தான் இருக்கிறார். அதே நேரத்தில் 6 நாட்கள் வீட்டில் இருக்கிற இவர் ஒரு சபைக்கு செல்கிறார். சபை ஆராதனை வேலை, இல்லைன்றா ஒரு ஜப வேலை, இல்லைன்றா ஒரு விசேஷமான பிரசங்கியார் வந்து நடத்துகின்ற ஒரு ஆராதனை கொடுகை, இப்படி ஏதாவது ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு அங்கு நடத்தப்படுகிற ஆராதனை சூழலிலே, அங்கு பேசப்படுகிற வார்த்தைகள் சூழலே, இவர் அபிஷேகத்தில் பொங்குகிறார், ஆவியில் நிரம்புகிறார். இவரால் தன்னை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. வீட்டில் இருக்கும் பொழுது எவ்விதத்திலாகிலும் தன்னுடைய உடலை அதிகமாக அசைத்து அவ்விதமாக ஒரு உற்சாகத்தை உணர விரும்பின மனிதன் இப்பொழுது இந்த ஜப கூடுகை சூழலிலே, இந்த ஆராதனை கூடுகை சூழலிலே, இல்லை என்றால் ஒரு அபிஷேக கூட்டம் என்று சொல்லப்படும் சூழலில் வந்த பொழுது இவர் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இவர் கைகளெல்லாம் மிக அதிகமாக வேகமாக அசைக்கிறார், உடலை அதிகமாக உலுக்குகிறார். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறார், அந்த இடத்து இந்த இடத்துக்கு வருகிறார். தனக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர் உணர முடியாதளவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அவர்கள் வந்து செயல்படுத்தி பார்க்க முடியுது. அவருடைய கண்களெல்லாம் ஒரு விதமாக சொல்லுகின்றது. ஒரு பெரிய பரவச நிலைமையை அடைகிறார். மிகப்பெரிய ஒரு அபிஷேகத்தை உணர்கிறார். ஒரு பெரிய அக்கினியை உணர்கிறார். தன்னிடத்தில் ஒரு பெரிய வல்லமை பாய்ந்து போய் உணர்கிறார். இப்போது கேட்கப்படுகிற கேள்வி என்னவென்றால், இதே நபர் ரட்சிக்கப்பட்டவர், ஆவியை பெற்றவர், அபிஷேகத்தை பெற்றவர், இவர் 6 நாட்கள் வீட்டிலிருந்து ஜெபித்த பொழுது, ஆராதனையை ஆராதித்த பொழுது, பாடின பொழுது, துதித்த பொழுது, அப்பொழுதெல்லாம் உணர முடியாத இந்த அபிஷேகத்தை, அப்பொழுதெல்லாம் அனுபவிக்க முடியாத இந்த வல்லமையை, அப்பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய உடலிலே காண முடியாத இந்த ஒரு எழுச்சியை, அப்பொழுதெல்லாம் தனக்குள் ஏற்படாத ஒரு விதமான ஒரு மனக்கிளர்ச்சியை இப்பொழுது அடைகிறாரே, இது எதனாலே? அங்கேயும் அபிஷேகப்பட்டவர் தான், ஆனால் அந்த அபிஷேகத்தை அவரால் வல்லமை உணர முடியவில்லை. அவர் தன்னை அதிகமாக மகிழ்வித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த ஆராதனை கூடுகையில், அந்த அபிஷேக கூட்ட கூடுகையில், அந்த ஜப கூடுகையில் அந்த பிரதான பிரசங்கியார் வந்து பல்வேறு காரியங்களை சொல்லி பாடலை பாடி இசைக்கருவிகளின் பின்னணி நிறைய காரியங்கள் செய்த பொழுது இவர் கட்டுக்கடங்காதவராக மாறுகிறார். சில நேரத்தில் இவ்விதமாக அவர் வந்து ஆராதிக்கும் பொழுது அவரை கண்ட்ரோல் பண்ணுறக்கு 2 பேர் வேணும். அவர் துணி விழுகிறார், எழுகிற நிறைய நடைபெறுகிறது. அப்போது இந்த உற்சாகம் எப்படி வந்தது? இந்த வல்லமை எப்படி வந்தது? இந்த அபிஷேகம் எப்படி வந்தது? இந்த அக்கினி எப்படி வந்தது? இவரை கட்டுப்படுத்த முடியா, தன்னை கட்டுப்படுத்த முடியாதபடியான ஒரு மன எழுச்சி நிலை எப்படி வந்தது? ஒரு ஸ்பிரிச்சுவல் இமோஷனல் ஸ்டேட் எப்படி வந்தது? ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸைட்மெண்ட் எப்படி வந்தது கேள்வி வருகிறது. அப்படியானால்
இவர் இவருக்குள்ளிருந்து இதை அனுபவிக்கவில்லை. இவரை ஆராதனையில் நடத்தின பாஸ்டர் மூலமாக இது நடந்தது என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் பாஸ்டர் இல்லாத வீட்டு ஆராதனையில் இதெல்லாம் நடக்கவில்லையே. அங்கெல்லாம் இந்த அளவுக்கு அவர் அந்நிய பாஷை பேசவே இல்லையே. இந்த அளவுக்கு அவர் கூச்சல் போடவில்லை. இந்த அளவுக்கு ஆரவாரம் எழுப்பவில்லை. இந்த அளவுக்கு அவர் தன்னுக்குள்ளே ஒரு பெரிய வல்லமை இறங்கும் ஃபீல் பண்ணவே இல்லை. எவ்வளோ ஆசைப்பட்டார், ஆசைப்பட்ட பிறகு கூட நடக்கலை. ஆனால் இப்பொழுது நடப்பினால் இந்த ஆராதனை நடத்துகிறவர் தானே இதற்கு காரணம். அப்போ அவர் மூலமாகத்தான் இவருக்குள்ள இந்த அபிஷேகம் வந்திருக்கிறது. அவர் மூலமாகத்தான் இந்த வல்லமை வந்திருக்கிறது. அப்படினால் என்ன, பொம்மைகளை கீ கொடுப்பார்கள், அது கொஞ்ச நேரம் ஓடும். கீ கொடுத்தால் ஓடும். சில பொம்மைகள் கீ கொடுத்தா பாடும், சில பொம்மைகள் கீ கொடுத்தா நடனமாடும், சில பொம்மைகள் கீ கொடுத்தா நடக்கும். அந்தந்த பொம்மையினுடைய தன்மைக்கு எப்படி காரிசியாப்போம். அந்த கீ கொடுத்து சாவி கொடுத்து இயங்குகிற ஒரு பொம்மையைப் போலத்தான் இந்த விசுவாசிகளும். பாஸ்டர் பரவசமான வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, மேளதாளங்கள் அதிகமாக இசைக்கப்படுகின்ற பொழுது, வித்தியாசமான ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது, அநேகர் இணைந்து பாடுகிற பொழுது, அந்த பாஸ்டருடைய வல்லமையான அந்த வார்த்தை சத்தங்கள் அதிகமாகும் பொழுது, இவரால் கட்டுப்படுத்த முடியாத அபிஷேகத்தில் வருகிறனால் இவரை இயக்கினவர் யார், பரிசுத்த ஆவியானவரா பாஸ்டரா? அப்போ இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை செய்யாத ஒரு அபிஷேகத்தை சபையில் வேலை செய்கிறத பார்க்குறாங்க. வீட்டில் இருக்கும்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, கேட்டால் பரிசுத்தாவி பெற்றவர்கள் தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பரிசுத்தாவி வீட்டில் வேலை செய்யலை, அந்த அபிஷேகம் வீட்டில் வேலை செய்யலை, அந்த அக்னி வீட்டில் வேலை செய்யலை, ஆனால் சபையில் வந்து வேலை செய்யுது, ஸ்பெஷல் மீட்டிங்கில் வேலை செய்யுது, ஏதாவது ஒரு விசேஷ அபிஷேக வல்லமை உள்ள ஊழிக்காரன் சொல்லி வந்திருக்கிற அவர் கூட்டம் வேலை செய்யுது. அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் அனாயிண்டிங் இட் இஸ் இது என்ன, இது பாஸ்டர்களால் இயங்குறது என்று தானே சொல்ல முடியும். அப்படின்னால் இவர்கள் இவ்வளோ உற்சாகப்பட்டது, நான் நிறைய கூடுகளை நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் டிவியில் கூட நிறைய பார்க்கலாம், யூடியூப்பில் நிறைய பார்க்கலாம். சில இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி அவர்கள் தங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஆவி நிரம்புகிறதையும், வல்லமையான கால் செய்கிறதையும், உடல் அசைவில் ஏற்படுத்துகிறதையும், தங்களுடைய உடல் அதிகமாக உழுக்கப்படுவதையும் அவர்களால் தடுக்க முடியாதையும், ஒரு வித்தியாசமான சூழலை உணர்வது போல் அவர்கள் உணர்வதையும் பார்க்க முடியும். ஆனால் இவைகளெல்லாம் அவருடைய தனியாக இருக்கும் பொழுது ஏன் வரவில்லை? அந்த ஆவியானவரால் இப்பொழுது இவர் என்னென்ன விதமான அனுபவிக்கிறாரோ இதுதானே அவசியம் இருக்கு. இந்த அக்னி, இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இந்த மன எழுச்சி, இந்த மன உணர்ச்சி, இந்த ஒரு உற்சாக நிலைமை, இந்த குதூக நிலை, அந்த தனிப்பட்ட விசுவாசி எப்பொழுது அவசியம் தானே. ஆனால் அது அவருடைய வீட்டில் இருக்கும் பொழுது இல்லையே, அவர் தனித்திருக்கும் பொழுது இல்லையே. இல்லை என்றால் ஒரு சில பாஸ்டர்கள் நடத்தினாலும் இவர்களுக்கு இந்த எழுச்சி வரவில்லையே. அவர்களையும் ரட்சிக்கப்பட்டவர்களாக அபிஷேகம் பெற்றவர்களாகத்தான் இவர் அறிந்திருக்கிறார். அந்த பாஸ்டர் நடத்தினால் இவர்களுக்கு இந்த அளவுக்கு எழுச்சி வரவில்லை. இவர் வழியாக வருகிறது என்றால், அப்படி என்றால் இது பாஸ்டர்களிடத்திலிருந்தான் வருகிறது, ஆராதனை நடத்துகிறவர்களிடத்திலாம் வருகிறது, அபிஷேக கூட்ட நடத்துகள்தான் வருகிறது. அவர்கள் நடத்தினால்தான் இது நிகழ்கிறது. அப்படி என்றால் பாஸ்டர்கள் பாட வைத்தால் பாடுகிறார்கள், ஆட வைத்தால் ஆடுகிறார்கள், உடலை உலுக்க வைத்தால் உலுக்குகிறார்கள், உற்சாகமடைய வைத்தால் உற்சாகமடைகிறார்கள், விழ வைத்தால் விழுகிறார்கள், ஓட வைத்தால் ஓடுகிறார்கள். பாஸ்டர்களாலே இயக்கப்படுகின்ற ஒரு பொம்மையான ஒரு வாழ்க்கை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்றே ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஆக்டிவிட்டி என்ன, ஆவியானவர் உனக்கு உடல் இவ்வளோ உலுக்க வேண்டும், நீ இவ்வளோ சத்தம் போட வேண்டும், இவ்வளோ எழுச்சியடை வேண்டும், இவ்வளோ மனக்கிளர்ச்சி அடைய வேண்டும், இவ்விதமாக நீ ஒரு பரவசலை அடைய வேண்டும் என்றெல்லாம் விரும்பியிருந்தால் அதை உன்னுடைய சாதாரண வாழ்க்கை சூழலில், சாதாரண ஜப வேலைகளில், சாதாரண பாடல் வேலைகளில், துதி வேலைகளெல்லாம் அடை செய்திருப்பாரே இல்லையே. இது போன்ற கூடங்கள் தான் பார்க்குறோம். அப்படி என்றால் இவை தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்ல முடியுமா? என்றால் தேவனிடத்தில் வருகிறதாக இருந்தால் ஒரு தனிப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது நீ அதை அனுபவித்திருக்க வேண்டும். எனவே தான் அநேகர் இது போன்ற கூட்டங்களை தேடிச் செல்கிறார்கள், அபிஷேகத்தை உணர்வதற்கு, வல்லமை உணர்வதற்கு, ஒரு அக்னியை உணர்வதற்கு, ஒரு அனல் மிகுந்த மணலை உணர்வதற்கு, ஒரு பெரிய ஆரவார சூழலை உணர்வதற்கு, ஒரு வித்தியாசமான ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டை உணர்வதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இண்டிவிஜுவலி தே ஹவ் ஆல்சோ காட் த ஹோலி ஸ்பிரிட், தே பிலீவ் லைக் தட், அந்த மாதிரி விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ஏன், எனவே நிறைய பாஸ்டர்கள் தான் இவருடைய அபிஷேகங்களுக்கு காரணமாக இருக்கின்றார்கள், பாஸ்டர்கள் தான் அக்னி காரணமாக இருக்கிறார்கள். சில சொல்லுவோம், இல்லை பாஸ்டர் கூட்டம் நடக்கிறவங்களும் ஆண்டவர் விசேஷமாக பொழிகிறார். அது என்னங்க, ஏற்கனவே இவர் பரிசுத்தாய் பொழியப்பட்டு தான் இவர் பெற்றிருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் ஏன் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில கூட்டங்களை செயல்படுகிறது? இல்லை அது வந்து அந்த பாஸ்டருடைய அந்த ஆராதனை நடத்துகிற விதம், அவர் ஜெபம் நடத்துகிற விதம் இந்த ஆவியை அதை தூண்டிவிடுகிறான். தூண்டிவிடப்படுகிறது எந்த ஆவி? இவர் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர் தானே, ஆவியை பெற்றவர். இப்போ இவருக்குள் இருக்கிற பரிசுத்தாவியை தூண்டுவதற்கு பாஸ்டரிடத்திலிருந்து இருக்கிற பரிசுத்தாவி தேவைப்படுகிறது. அப்படின்னா இங்கே இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பிரிட்டுகளில் ஒரு பெரிய கிளாஷ் வருகிறது அல்லவா? இவருக்குள் ஆவி இருந்தால் அந்த ஆவியை தூண்டி விட வேண்டுமா, அந்த ஆவியை அனல் எழுப்பி விட வேண்டுமா? இது சாதாரண ஹியூமன் ஸ்பிரிட் தான், பரவாயில்ல, இவர் ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றவர்.
எதற்கு இதை சொல்லுகிறேன்றால், இன்றைக்கு நிறைய திருச்சபைகளில், பெரும்பாலான கிறிஸ்தவ கூட்டங்களில், பெரும்பாலான அபிஷேக கூட்டங்களில் ஜனங்கள் எழுச்சி அடைகிறார்கள், உணர்ச்சி அடைகிறார்கள், உற்சாகம் அடைகிறார்கள், உடல்களை உலுக்குகிறார்கள், கட்டுப்படுத்த முடியாத விதமான ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் வருகிறார்கள். இவை அத்தனை நடைபெறுவது தேவ ஆவியால் என்று சொன்னால் அது சரியானதல்ல. ஏனென்றால் நீங்கள் இந்த பாஸ்டர்கள் நடத்துகிற கூடுகள் மட்டும்தான் இதை உணர்கிறீர்கள். இவர்களுடைய இசை பின்னணியில் தான் உணர்கிறீர்கள். இவர்கள் பேசுகிற வார்த்தைகளின் போது தான் இதை உணர்கிறீர்கள். இவர்கள் ஆரவாரம் எழுப்பும் விதமான பல காரியங்கள் செய்யும் உணர்கள் சொன்னால், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கம் ஃப்ரம் தட் பாஸ்டர். அப்படி என்றால் இது தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி இல்லை, இவரிடத்திலிருந்து வந்த ஆவி. இவரிடத்தில் எப்படி வந்தது? இன்றைக்கு நிறைய பாஸ்டர் இடத்துல ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்துகின்ற ஒரு திறன், பாடல்கள் மூலமாக, பலவிதமான வார்த்தை ஜாலங்கள் மூலமாக, பலவிதமான பரவசமூட்டு தன்மையுள்ள செயல்பாடுகள் மூலமாக இவர்கள் அநேகரை ஒரு உணர்ச்சி வசப்படுத்தி கொண்டு, அந்த உணர்ச்சி வசப்பட, ஏன்னா ஜனங்கள் எப்பொழுதுமே எங்கேயாவது போய் வல்லமையாக ஃபீல் பண்ணணும், ஒரு ஆவியில் அனல் அடையணும், ஒரு உற்சாக மணலை அடையணும், நாமும் ஸ்பிரிச்சுவல், நம்மோட தேவன் இருக்கிறார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு போகிற அப்படின்னாலே தீஸ் பீப்புள் ஆர் டிசீவ்ட். நிறைய பாஸ்டர்களிடத்தில் வந்து சரியான ஆவி இருக்குன்னு சொல்ல முடியாது, தப்பான ஆவி இருக்குன்னு சொல்ல முடியாது. இவங்ககிட்ட இருக்கிறது என்னன்னு சொன்னால் ஏமாற்றுகிற ஆவி. இவர்கள் பாடுகிற விதத்தில், வார்த்தைகளை சொல்லுகிற விதத்தில், வேத வசனங்களை சுட்டி காட்டுகிற விதத்தில், ஆண்டவரை குறித்து உயர்த்தி பேசுகிற விதத்தில், ஜனங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கையின் அடிப்படையில் விதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்களுக்குள்ளே ஒரு இமோஷனலி வந்து என்ன செய்கிறாங்க, கிண்டல் பண்ணி விடுறாங்க, ஸ்டேர் பண்ணி விடுறாங்க. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, உற்சாகம் அடைகிறாங்க. இரண்டாவது, அநேகர் உணர்ச்சி வசப்பட, அந்த உணர்ச்சிவசப்படுதலை ஆவி நிறைவென்று அபிஷேகம் இறங்கியிருக்கணும், வானது பொழிகிறோம். இல்லை, ஏற்கனவே ஒரு ஆவியை பெற்ற ஒரு விசுவாசிகளை எப்படி வானத்திலிருந்து ஆவி வந்து பொழிய முடியும்? ஏற்கனவே ஆவியை பெற்ற விசுவாசிகள் வந்து இருக்கிற இடத்துல அப்பொழுது மறுபடியும் வானத்திலிருந்து ஆவி பொழிகிறதுன்னு சொன்னால் அப்போ எத்தனை ஆவி இல்லை. ஆக ஒன்று, உணர்ச்சி வசப்படுத்துகிற திறன். இரண்டாவது, அநேக பாஸ்டர் இடத்துல இப்பொழுது தவறான ஆவிகள் இருக்கின்றது, ராங் ஸ்பிரிட்ஸ். இந்த ஆவிகளை குறித்தலாம் பைபிளை ஏராளமாக பார்க்கிறோம். இந்த ஆவிகளுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது, மற்ற 24-24 வாசிக்கும் பொழுது, கூடுமான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக நிறைய அற்புதங்களை செய்வார். இந்த ஆவிகளை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது 2 தசலோனிக்கேயர் 2:9 அதை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். இன்னும் அப்போஸ்தலன் பவுல் பேதுரு சொல்லுகிற பொழுது 2 பேதுரு 2 மத்தேயு 1:2 வாசிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஆவிகள் இருக்கின்றது. 2 கொரிந்தியர் 11:10-12 வாசித்து பார்க்கும்போது இந்த ஆவியை குறித்து பார்க்க முடியும். நிறைய பேர் இடத்துல இருக்கிறது இன்றைக்கு நாட் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், நாட் த ஹோலி ஸ்பிரிட், டிசீவிங் ஸ்பிரிட்ஸ். அதாவது இதுதான் அந்த அந்திக்கிறிஸ்தனுடைய ஆவி. இந்த அந்திக்கிறிஸ்தனுடைய ஆவி நிறைய பாஸ்டர் இருக்கு. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு பாஸ்டர்ன்றால் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஒரு பாஸ்டர் இடத்துல ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கணும், நல்ல ஆலோசனைகளை, நல்ல வேத விளக்கங்களை, நல்ல தேவ வார்த்தைகளை, கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை. 1 கொலோசியர் 1:28 சொன்னதுபடியும், கொலோசியர் 2:6 சொல்லுகிறபடியும், வார்த்தைகளால் இவங்க கட்டி எழுப்பணும். பாஸ்டர்கள் விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டிய என்னவென்று சொன்னால், நல்ல வார்த்தைகள், அவர்களை பரிசுத்தமாக்கும் வார்த்தைகள், அவர்களை நீதி நெறிமுறைகளுக்கு உட்படுத்துகிற வார்த்தைகள், அவர்களை பிரகாசிக்க செய்கிற வார்த்தைகள், அவர்களை கிறிஸ்துவோடு இணைக்கிற வார்த்தைகள், அவர்களை கிறிஸ்துவுக்காக வாழ வைக்கிற வார்த்தைகள், அவர்களை சரியான வழியில் நடத்துகிற வார்த்தைகள், அவர்களுக்கு நல்ல சுபாவங்களை உருவாக்குகிற வார்த்தைகள், அவர்களை பாவங்களை மேற்கொள்ளத்தக்கதான வார்த்தைகள், இவைகளைத்தான் பாஸ்டர் கொடுக்க வேண்டும், இதைத்தான் விசுவாசிகள் எதிர்பார்க்க வேண்டும். இன்றைக்கு கொடுக்கிறவரும் இவைகளை கொடுப்பதல்ல, ஜனங்கள் விரும்புவது ஒரு வல்லமையே, ஜனங்கள் விரும்புவது ஒரு அபிஷேகம் என்ற பெயரில் ஏதோ ஒரு விதமான ஒரு பரவச நிலைமையே, ஜனங்கள் விரும்புவது அக்கினி என்ற பெயரில் ஏதோ ஒரு கதகதப்பை, ஏதோ ஒரு அனலை எதிர்பார்க்கிறார்கள், அதை நாம் கொடுப்போம் என்று சொல்லி இவர்கள் அநேகரை வஞ்சிக்கிறார்கள். அந்த வஞ்சிக்கிற வேலைக்கு இவர்களுக்குள்ளே ஒரு தப்புள்ள தவறான ஆவி இருக்கிறது, டிசீவிங் ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிற ஏமாற்றுகின்ற ஆவி இருக்கின்றது. ஜனங்களும் எங்கே போனால் நல்ல வார்த்தை கிடைக்கும், எங்கே போனால் வசனம் கிடைக்கும், எங்கே போனால் நம்ம சுபாவ மாறுபடியான வார்த்தைகள் கிடைக்கும், எங்கே போனால் நல்ல வழிகளை கண்டுபிடிக்கலாம், எங்கே போனால் நீதி போதனை கிடைக்கும், எங்கே போனால் கர்த்தருக்கு முன்பாக உத்தம உண்மையாக வாழ்வதற்கான தூண்டுதல் கிடைக்கும். இப்படி போகவில்லை, எங்கே போனால் அபிஷேகம் கிடைக்கும், எங்கே போனால் அக்கினி கிடைக்கும். ஆனால் வாட்ஸ் த யூஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ்? இந்த அபிஷேகத்தை பற்றி நீ என்ன செய்கிறாய்? இந்த ஆவியை பற்றி என்ன செய்கிறாய்? கூட்டங்களுக்கு சென்று இவ்வளோ உடலை உலுக்கினாயே, கூட்டங்கள் சென்று இவ்வளோ குதூகலப்பட்டாயே, கூட்டங்கள் சென்று ஆவி நிரம்பினதை உணர்ந்தாயே, கூட்டங்கள் சென்று உன்னுடைய கண்கள்லாம் எவ்விதமாக பரலோகத்தை பார்க்கிறது போன்று பார்த்தது, எவ்வளவு கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு உன்னுடைய பாடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போனது. ஆனால் ஆஃப்டர்வர்ட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ்? பரிசுத்தமாக வாழ்கிறோமா?
உண்மையாக வாழ்கிறோமா, தாழ்மையாக வாழ்கிறோமா, சாந்தமாக வாழ்கிறோமா, நீதியாக வாழ்கிறோமா, நேர்மையாக வாழ்கிறோமா, பண ஆசை வெறுத்து வாழ்கிறோமா, ஆடம்பரங்களை வெளுத்து வாழ்கிறோமா, உலகத்தினுடைய இச்சைகளுக்கு இசைந்து போக வாழ்கிறோமா, உலக கலாச்சாரங்கள் சாய்ந்து போகாமல் வாழ்கிறோமா, அது நடைபெறாவிருந்தால் உனக்குள் வந்த அபிஷேகம் என்ன? இன்றைக்கு அநேக கூட்டங்களை பார்க்கும் பொழுது வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படவில்லை, ஜனங்களை உலுக்குகிற, ஜனங்களை பரவசப்படுத்துகிற, ஜனங்களை விளைவைக்கிற, ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற இது போன்ற காரியங்கள் தான். அவர்களை ஒரு விதமான ஆவிக்குள்ளாக்குறது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி அவர்கள் உண்மையான அனுபவத்தை அடைவிடாமல் செய்கிறார்கள். எனவே தனிப்பட்ட வாழ்க்கைகளை நீங்கள் அனுபவிக்காத ஒரு அபிஷேகத்தை, தனியாக இருக்கும் பொழுது உணராத ஒரு பரவசத்தை, தனியாக இருக்கும் பொழுது பேச முடியாத ஒரு அந்நிய பாஷையை, நீங்கள் ஒரு சபை கூடுதலில் வேறொரு இடத்துல செல்லுகிற பொழுது இவைகளெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், அப்படியானால் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் என்ன? வீட்டில் இருக்கும் பொழுது வேலை செய்யாத இந்த அபிஷேகம் சபையில் வந்தால் மட்டும் எப்படி வேலை செய்கிறது? வீட்டில் இருந்தால் வேலை செய்யாத இந்த பரிசுத்தாவின் நிறைவு நீ ஒரு கூட்டத்துக்கு போனால் மட்டும் எப்படி வேலை செய்கிறது? இல்லை, அந்த பரிசுத்தாவி தேவனிடத்தில் வந்ததல்ல, அது ஜனங்களை வஞ்சிக்கும் விதமாக பாஸ்ட் இடத்துல இது வந்தது. எனவே இது போன்ற ஆவிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கேயாவது போய் வல்லமையாக உணரணும், எங்கேயாவது போய் அபிஷேகம், இல்லை, பரிசுத்தம் அடைவதற்கு ஏதுவாக, நீதியின் வழியில் நடப்பதற்கு ஏதுவாக, தேவனுக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு ஏதுவாக, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு ஏதுவாக, அதற்கு தூண்டுதல் தருகிற ஜீவனுள்ள வார்த்தைகளை தேடுங்கள், அதை நாடுங்கள். வெறும் உடலை உலுக்குவதிலும் உற்சாகம் அடைவதிலும் பரவசம் அடைவதிலும் பரிசுத்த வாழ்வு நிறைவேறாது என்பதை உணர்ந்து கொண்டு எச்சரிக்கையோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.